திண்டிவனம் பகுதியில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் எம்எல்ஏவின் கையை பிடித்து இழுத்து தனக்கு உண்டான பதவியை பாமகவில் இருந்து வந்தவருக்கு ஏன் வழங்கினீர்கள் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அதிமுக நிர்வாகியால் திடீர் சலசலப்பு நிலவியது திண்டிவனத்தில் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியான ஆர் எஸ் பிள்ளை வீதி சந்திப்பில் அதிமுக சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் அக்கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பாக்கியராஜை ஆதரித்து தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் உட்பட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதில் தலைமை கழக பேச்சாளர் கோபி காளதாஸ் பேசும்பொழுது இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என முதலில் அழைத்தவர் கருணாநிதியை இன்று குற்றம் சாட்டினார் யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தை வேண்டுமானாலும் தழுவிக் கொள்ளலாம் ஆனால் இஸ்லாமிய மதமானது மிகவும் புனித மதமாகும் இஸ்லாமியர்கள் ஐந்து கடமைகளை பின்பற்ற வேண்டும் என ஐந்து கடமைகள் குறித்து விளக்கமாக பேசினார் தொடர்ந்து இஸ்லாமியர்களின் பாதுகாவலனாக இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே என்றும் அவர்களுக்கு அதிமுக மட்டுமே பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்றும் எனவே அதிமுக இஸ்லாமியர்களை நம்பி பாஜகவை உதறி தள்ளியுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் இரட்டையலை வெற்றி பெற ஆதரவு தர வேண்டும் என அக்கட்சியின் சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாக்கியராஜுக்கு இரட்டையலை சின்னத்தில் வாக்களிக்க ஆதரவு திரட்டினார் வழியனுப்ப திண்டிபனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மேடையிலிருந்து இறங்கியபோது அப்பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழாவது வார்டை சேர்ந்த முன்னாள் பொருளாளர் ரவி எம்எல்ஏவின் கையை பிடித்து தனக்குரிய பதவியை பாமகவில் இருந்து வந்த சீதா என்பவருக்கு எப்படி அளிக்கலாம் என்றும் பதில் சொல்லிவிட்டு செல்லுங்கள் என்று கூறி வாய் தகராறில் ஈடுபட்டதால் அங்கிருந்த கட்சித் தொண்டர்கள் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் இருப்பினும் நடு சாலையில் நின்று பாமகவில் இருந்து வந்தவருக்கு பதவி வழங்கப்படுகிறது அதற்கு எம்எல்ஏ தான் பதில் சொல்ல வேண்டும் என கூறியதால் போலீஸ் உதவியுடன் கட்சியின் நிர்வாகிகள் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் இதனால் சிறிது நேரம் சலசலப்பு நிலவியது மேலும் அதிமுகவில் பெரும்பாலானோருக்கு பதவிகள் பறிக்கப்பட்டு பாமகவில் இருந்து வந்தவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக அதிமுக நிர்வாகிகள் தேர்தல் பணியில் சுணக்கம் காட்டி வருவதால் இது தேர்தல் முடிவின் போது எதிரொலிக்கும் என அக்கட்சியின் நிர்வாகிகள் கருத்து கூறி வருகின்றனர்